எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்கஸ்னி அப்டேட் இந்த விடியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம எல்லாருமே வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்க மார்வல் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு மூவி ஸ்பைடர் மேன் நோவிவும் இந்த படம் டிசம்பர் பதினேழாம் தேதி இப்போ வரப்போகுது நிறைய பேர் இந்த படம் த்ரீடியில் வருமானு கேட்குறீங்க கன்ஃபார்மாக இந்த படம் த்ரீடியில் வருது ஒருவேளை தமிழ்நாட்டில் இருக்கிற தேட்டருங்காரங்களெலாம் கொஞ்சம் சதி பண்ணாங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா காசு தரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா இந்த படம் த்ரீ டி வர்றது ஒரு டவுட் லிஸ்ட் தான் ஆக மொத்தம் இந்த படம் த்ரீடியில் ரிலீஸ் ஆகுது அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் தேட்டருக்காரங்க இந்த படத்துக்கு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க கன்ஃபார்மாக திருடியில் இந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ரீசெண்டாக இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் ஸோ ஒரு பயங்கரமான விஷயத்த அப்படியே பட்டுன்னு போட்டு உடச்சிட்டாங்க நாலு பேர் அதாவது நாலு ஒரு வெறித்தனமான வில்லியன்ஸ் இந்த படத்தில் இருக்க போகிறாங்க இன்னும் ஒன்று அந்த பள்ளி மட்டந்தான் அது இன்னும் அதிகாரப்பூர்வமாக கன்ஃபார்ம் ஆகலை அதுக்கடுத்த அந்த செகண்ட் ட்ரைலர் இந்த வாரம் எந்த வேணால் அது உங்களுக்கு திடீர்னு சர்ப்ரைஸாக வரலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வாரின்றது மோஸ்ட்லி நவம்பர் பதினஞ்சுனாக்கா தான் வரும் அப்படின்றாங்க மொத்தம் இந்த ஸ்பைடர் மேன் நோவீவம் படத்தோடைய செகண்ட் ட்ரைலர் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வரப்போது இந்த படத்தை பத்தி இப்ப என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துல மொத்தமா மூணு ஸ்பைடர் மேன் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப நாளா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் இல்லைங்களா அது தான் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரீசெண்டா அந்த செகண்ட் ட்ரைலர் பார்த்தவங்க கூட ஒரு தேர்வு சொல்லியிருந்தாங்க லாஸ்டா அந்த ட்ரைலரோடிங்ல ரெண்டு ஷேடோ காட்டுறாங்க ஸோ அதெல்லாம் லிங்க் பண்ணி பார்த்தா கன்ஃபார்மாக இந்த ட்ரைலரில் அதாவது இந்த படத்தில் மூணு ஸ்பைடர்மேன் இருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் இப்போது அது இப்போ அதிகாரப்பூர்வமாக கன்ஃபார்ம் ஆன மாதிரியே ஒரு விஷயம் வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பைடர்மேன் ஒன்னாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்லே இப்போதைக்கு லீ வந்திருக்கு நீங்கள் அதை பார்க்கலனா நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்குது இப்போ செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் டேர் டெவில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக அதுவும் போயிட்டுருக்கேன் அதுக்காகவும் ஒரு இப்போ ஒளி வந்திருக்கு நம்ம டேர் டெவில் பீட்டர் அதுக்கப்புறம் அவங்க பீட்டருடைய ஆன்ட்டியே அம்மா வாங்க அப்புறமா நம்ம அயன்மன்னுடைய அஸ்டன்ட் அவர் எல்லாருமே ஒன்றா உக்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்டில் வந்திருக்கேன் ஆனால் அது இடிட்டு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் எல்லாமே நம்ம பீட்ரோடைய ஹவுஸில் இருக்கிறதா ஏற்கனவே ஒரு ஸ்டில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா விஷயமே இந்த ஸ்டில் அப்படியே இருக்கேன் அதாவது இந்த அளவுக்கு எடிட் பண்ணுறது சாத்தியமே இல்லை அது எடிட் மாதிரி எனக்கு தெரியல அது பார்க்குறதுக்கு ரயலாக தான் இருக்குது இது மட்டும் இல்லாமல் அந்த மூணு ஸ்பாக்டர்மையுன்னு இருக்கிற அந்த ஸ்டில்லும் பார்த்திங்கன்னா உண்மையாக தான் இருக்குது அது பார்க்குறதுக்கு எடிட் மாதிரியே தெரியல இல்லை அளவுக்கு சூப்பராக யாருன்னா எடிட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல ஸோ ஆக மொத்தம் இந்த ரெண்டு ஸ்டில்லுமே பார்க்குறதுக்கு ஒரிஜினலாக இருக்கு மோஸ்ட்லி எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா அது உண்மை தான் அது எடிட் இல்லை அப்படின்றாங்க அதாவது ஒரு படத்துலேருந்து ஒரு சீனை அப்படியே எடுத்து வெளியே விட்டாங்க அதாவது அந்த ஸ்டில்லை மட்டும் எடுத்து வெளியே விட்டாங்க ஸோ அது நீங்க பார்க்கலனா நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்கு இப்போ செக் பண்ணி பாருங்க ஒரு இப்போ இதெல்லாம் போயிட்டு இருக்கிறது மூணு ஸ்பைடர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா சும்மா வேற லெவலில் இருக்கும் அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை நீங்க இந்த ஸ்பைடர் மேன் நோவையும் படத்துக்கு எந்தளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமலில் மெச்சன் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அதுக்கப்புறம் இந்த பெல் ஐக்கன் எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணால் பார்க்கலாம் நம்ம நமக்கு பார்ப்போம்